எபிரேயர் 9 அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 15 வசனத்திலிருந்து, 15-17 வரைக்கும். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, நிவர்த்தினா அதை சரி செய்யும் பொருட்டு, அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் நம்ம கண்ணில் மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை நேரத்தில் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எங்களுக்கு இருக்கும் மகிமை, எங்களுக்கென்று நீர் அன்றைய புதிய உடன்படிக்கையின் மூலமாக எதையெல்லாம் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன நன்மைகளை எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ, அந்த நன்மைகளை ஒன்றையும் நாங்கள் அனுபவியாமல் போய்விடக்கூடாதப்பா. அவைகளை சரியாக நாங்கள் அறியவும் அனுபவிக்கும் அதனுடைய அனுகூலத்தை, அந்த புதிய உடன்படிக்கையின் நன்மையை, அட்வான்டேஜ் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ரைட். முதல்ல புதிய உடன்படிக்கைனா என்னன்றத முத பார்த்துருவோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. தயவுசெய்து நான் இன்னைக்கு இதை காலையில் தியான் செத்துக்கும் போது இதை சபா மக்கள் அத்தனை பேருக்கும் கத்தி சொல்லணும்னு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு முக்கியமானது. ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய விசுவாசிகளும் புதிய உடன்படிக்கையை பற்றி சரியாக அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால் நம்ம ஒருத்தர் இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நான் இதை தயவு செஞ்சு உங்களை இந்த தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு கேட்கிறேன். உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்த பிறகு உங்களுக்கு டவுட் இருந்தா என்னை தயவு செய்து கேளுங்க, என்னை விடாதீங்க, கேட்டு புரிந்து கொள்ளுங்க. சரியா, முதல்ல புதிய உடன்படிக்கைனா என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு முதலாவது நம்ம காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஏற்கனவே நாம் தியானிச்சிருக்கிறோம், இருந்தாலும் இதை செய்தியாக கொடுக்கும்படி விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 8 எபிரேயர் புஸ்தகம் 8:10-12 நான் வாசிக்கிறேன். அந்த நாளைக்கு பின்பு நான், தயவுசெய்து வாலிப பிள்ளைங்கெல்லாம் தயவுசு நல்லா கவனிங்கன்னா, அந்த நாளைக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவர்கள் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாடு இல்லாவிட்டால் புதிய உடன்படிக்கை, இன்னொரு வார்த்தை சாசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம வாசனம். சாசனம் இப்ப எல்லாமே ஒண்ணுதான். சாசனம், புதிய ஏற்பாடு, சரியா, புதிய உடன்படிக்கை, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப புதிய உடன்படிக்கைனா என்னன்னா மூணு காரியம். முதல் காரியம் என்னது, நான் அவர்கள் 11-12 வசனம், ஏனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன். இப்ப கேள்வி என்னது, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களான்றதுதான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும், ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். நீதிமன்றம் கையை உயர்த்து அப்படின்னு சொன்னா யாரால கையை உயர்த்த முடியலையோ அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் இன்னும் பாவத்தில் இருக்கிறேன். உங்களுக்கு சொல்றது என்னன்னு புரியுதா? நீதிமான் அப்படின்னு ஒருத்தனால கையை உயர்த்த முடியலனா அவன் இன்னும் பாவத்தை குறித்த மனசாட்சியோடு இருக்கிறான். அதுக்கு பேர் தான் சின் கான்சியஸ்னஸ் பேர், சின் கான்சியஸ்னஸ். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மளோட சின் கான்சியஸ்னஸ்ல வாழும்படி அழைக்கவில்லை. சரி, இதை ஏன்னா ஒரு சில காரியத்தை நம்ம தெளிவாக சொல்லித்தான் புரியும். வாசிங்க 4 கடைசி வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களுக்கப்படுவதற்காக
எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமன்றங்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அடுத்த வசனம் 5:1. இவ்விதமாக எதனால நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்ப நம்ம நீதிமான எதனால ஆகிறோம்? விசுவாசத்தினால. எல்லாம் வாயில தந்து சொல்லுங்க. கிரியினால் அல்ல, கிரியினால் நம் நீதிமானாகவில்லை, விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன விசுவாசம்? இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்னு விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மளை நினைவா மாத்திருச்சு, நீதிமான். எத்தனை பேர் இயேசு எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீங்க யாரு? நீதிமான். உடனே ஒரு கேள்வி வரும், நான் இன்னும் சில தவறுகளை செய்யறேனே, இன்னும் சில பாவங்களை செய்யறேனே அப்படின்னு. அப்ப நம்ம உடனே என்ன செஞ்சோம்னா, அந்த பாவத்தை செய்யாம இருக்கணும், செய்யாம இருந்தா தான் நம்ம நீதிமானா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்கதான் நம்ம தப்பு போடுறோம். ஆனா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாருன்னு பாருங்க, திரும்பி அந்த 8 வாங்க, எபிரேயர் 8 என்ன சொல்றாரு, 10. அந்த நாளைக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நல்லா கவனிங்க, என்னுடைய பிரமாணங்களை அவளுடைய மனதிலே வைத்து அவளுடைய இருதயங்களில் எழுதுவேன். கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தது, அந்த நியாயப்பிரமாணத்தை செய்யும்படியாகவா எதற்காக கொடுத்தார்ன்றது முதல்ல நமக்கு தெரியணும், சரியா? வாசிங்க ரோமர் கடிதம் நிருபம் 3:3. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அப்ப எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? இது ரொம்ப தெளிவா இருக்கணும், ஒவ்வொரு பாயிண்ட்டும் தெளிவா இருக்கணும். நியாயப்பிரமாணத்தை எதுக்காக கொடுத்தாரு? நான் ஏன் வாய் தந்து சொல்ல சொல்றேன், அப்பதான் மனசுல பதியும், சரியா? எதுக்கு கொடுத்தாரு? செய்யும்படியாக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக அல்ல. ஏன்னா மனுஷனுக்குள்ள என்ன இருந்துச்சு? பாவம் என்கிற ஒரு வல்லமை இருக்குது. எப்ப அந்த பாவம் என்னும் வல்லமை உள்ள போச்சு? எப்ப அந்த பழத்தை சாப்பிட்டானோ, சாப்பிட்டோடனே ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? பாவம் செய்யும் வல்லமை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற யாராவது, இப்ப எனக்குலாம் 2 இருக்கிறாங்க, நான் போய் பேத்திக்கிட்டேன், எப்படி போய் சொல்லணும், பொய்னா என்னது அப்படின்னு நான் சொல்லி தருவேனா? யாருக்காவது நம்ம பெற்றோர் அப்படி சொல்லி தருவாங்களா? நம்ம சொல்லி தருவோமா? சொல்லி தர மாட்டோம். உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, உங்க அப்பா அம்மா? இல்ல. ஆனா பொய் சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கிறோம். ஏன் சொன்னோம்? நமக்குள்ள இருந்த பாவ வல்லமை பொய் என்கிற அந்த பாவங்களை செய்ய வச்சது. சோ மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும் அவனுக்கு பாவத்தை குறித்த ஒரு அறிவு அவனுக்குள்ள இல்ல. எப்ப பாவத்தை குறித்த அறிவு வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், போகும்போது தயவு செஞ்சு எல்லாரும் இடது பக்கமே போங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க மாத்தி வலது பக்கம் போகும்போது நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க, பாஸ்ட் இடது பக்கம் போக சொன்னாரு, நம்ம வலது பக்கம் போறோன்ற குற்ற உணர்வு உங்களுக்குள்ள என்ன செய்யும்? வரும். அப்ப குற்ற உணர்வு எப்ப வந்துச்சு? நியாயப்பிரமாணம் வரும்போது தான் குற்ற உணர்வு வந்துச்சு. உங்களுக்கு எல்லாரும் புரியுதா? இப்ப நியாயப்பிரமாணத்தின் வேலை என்ன? நீ குற்றம் செய்தவன் அப்படின்னு நம்ம உணர வைக்கிறதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை வச்சு வாழும்படி நமக்கு சொல்லவில்லை. நிறைய பேர் வீட்டுல 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எழுதி போட்டு அதை மனப்பாடம், அந்த தப்பு இல்ல, அதுல தேவைதான். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது நாம் செய்வதற்காக அல்ல, நாம் நமக்குள் பாவம் என்கிற வல்லமை இருக்கிறது என்பதை உணரும்படி. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உணரும்படி அதை கொடுத்தாரு. ஆனா அந்த பிரமாணம் அவர் எழுதி கொடுத்திருந்தும் அந்த பிரமாணத்தினால அந்த பிரமாணத்தின்படி வாழ வைக்க சக்தி அந்த பிரமாணத்திற்குள் இல்லை என்று அது எதிர எழுதப்பட்டது, கல்லில் எழுதினார் ஆண்டவர். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் புதிய ஏற்பாட்டுல கல்லூரி எழுத மாட்டேன்ப்பா, இனிமேல் பிரமாணத்தை எங்க எழுத வேண்டாரு? அங்க வாசி, உங்க இருதயத்தில் எழுத வேண்டார். இப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் எங்க இருக்குது? கிறிஸ்துவின் பிரமாணம் எங்க இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. பழைய பிரமாணம் எங்க இருந்துச்சு? கல்லு இருந்துச்சு. பழைய பிரமாணம் என்ன சொல்லுச்சு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அப்படிதான் சொல்லுச்சு. அதாவது நான் போய் விபச்சாரம் என்கிற செயலை செய்யக்கூடாது, ஆனா இச்சையோடு பார்த்துட்டு இருக்கலாம். இதை இச்சையை பத்தி அங்க பேசல. ஆனா புதிய ஏற்பாடு வந்தா பிறகு புதிய ஏற்பாடு சொல்லுது,
நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று பூர்வத்தார் குறைக்கப்பட்டது. ஆனா நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாவே அவளோட என்ன செஞ்சாச்சு? அப்ப அதையே செய்ய முடியல, இதை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். ஏன்னா அந்த பிரமாணிப்பு எங்க இருக்குது? இருதயத்துக்குள் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் புரியுதா? அப்ப தேவன் என்ன சொல்றாரு, முதல்ல நீ நீ மேல உன்னை பாவி அப்படிங்கிற நினைக்கிற கான்சியஸ்னஸ் உன்னை விட்டு எடுத்திருப்பா. ஏன்னா நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், உன் அக்கிரமலை நான் இனிமேல நினைப்பதில்லை. நீ யாரு? நீதிமான். முத அதை நினை அப்படின்னு எது சொல்லுது? புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை சொல்லுது. ஒண்ணு. அப்ப அடுத்த கேள்வி, அப்ப நான் திரும்பி பாவம் செஞ்சு செய்யறேன்னு சொல்ல நேரம், நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்காத, பாவம் செய்யாம இருக்க வைக்கிற ஒரு பிரமாணத்தை நான் எங்க எழுதியிருக்கிறேன்? இருதயத்துக்குள்ள எழுதியிருக்கிறேன். அந்த பிரமாணம் உனக்குள்ளிருந்து செயல்பட விடு, அந்த பிரமாணமே உன்னை வெற்றியோடு கூட வாழ வைக்கும். நீ வெற்றியோடு வாழ்வதல்ல, அந்த பிரமாணம் உன்னை வெற்றியோடு வாழ வைக்கும். எனக்கெல்லாம் இதை சொல்லும் போது குதிக்கணும்னு இருக்கு. எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை? நான் கஷ்டப்பட தேவையில்லை, எனக்குள் இருக்கிற பிரமாணம் அதை செய்ய வைக்கும். அதுக்கு எங்க வசனம் எடுத்து வாசி பாருங்க, ரோமர் கழுதின நிருபம் 8 அதிகாரம், ரோமர் கழுதின நிருபம் 8 அதிகாரம் 2 வசனம், ரோமர் கழுதின நிருபம் 8 அதிகாரம் 2 வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாருங்க அந்த வசனத்தை, கிறிஸ்து இயேசுவினாலே. எல்லாரும் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவினாலேன்னு வாசிக்கும் போதே என்ன புரிஞ்சுக்கணும்? என்னாலே அல்ல. என்ன இயேசு என்ன சொன்னாரு? என்ன இல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க யாரு? கொடி. நான் தான் என்னது? செடி. என்ன இல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவினாலே. அடுத்தது என்ன போட்டிருக்கு? ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிட்டு. கைகளை உயர்த்து சொல்லுங்க, மரணமே உனக்கு என் மேல அதிகாரம் இல்லைன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, மரணமே உனக்கு என் மேல அதிகாரம் இல்லை, பாவமே உனக்கு என் மேல அதிகாரம் இல்லை. அப்ப இது நம்மளை விடுதலை ஆக்குறது எது? பிரமாணம். என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். அது எங்க இருக்குது? இந்த நியாய பிரமாணம் எங்க இருந்துச்சு? கல்லில் இருந்துச்சு. இப்ப ஆவியின் பிரமாணம் எங்க இருக்குது? நம்முடைய இருதயத்திலே தேவன் எழுதியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, புதிய ஏற்பாட்டுக்கு வந்த பிறகு நான் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, கோபம் கோபிக்கிறது தப்பு, இந்த வாரம் முழுசு நான் கோபப்பட மாட்டேன் யாருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஆவின் பிரமாணத்துல இணையுங்கல. நிறைய பேர் அப்படித்தான் இயங்குறோம். நம்ம என்ன பிரமாணத்துல இயங்கன்னா, மனதின் பிரமாணத்துல இயங்குறோம். நம்முடைய மனதில் தீர்மானிக்கிறோம், நான் போய் சொல்ல மாட்டேன், நான் தப்பு செய்ய மாட்டேன். நோ 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 நோ. நீங்க எவ்வளவு தூரம் மனதின் பிரமாணத்துல தீர்மானம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா விழுந்துருவீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, எடுத்து வாசித்து பாருங்க, ரோமர் 7 அதிகாரம், ரோமர் 7 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆனபடியால் நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில், நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என்ன? என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் எங்க இருக்குது? இப்ப நம்ம இருதயத்தில் இருக்குது. அடுத்து இன்னொரு பிரமாணத்தை பத்தி சொல்றாரு, அது என்ன பிரமாணம்? மனதின் பிரமாணம். நல்லா கவனிங்க, ரெண்டு பிரமாணத்தை சொல்லிட்டேன். மூணாவது பிரமாணம் என்னது? பாவ பிரமாணம். அது எங்க இருக்குது? நம்ம சரீரத்தில் இருக்குது. பாவ பிரமாணம் நம்ம அவயங்கள்ல இருக்குது. மனதின் பிரமாணம் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இருக்குது, நம்முடைய ஆத்மாவுக்குள்ள. ஆவியின் பிரமாணம் எங்க இருக்குது? நம்முடைய ஆவிக்குள்ள இருக்குது. மனுஷனுக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் மூணு இருக்கு இல்லையா? ஆவியின் பிரமாணம் எங்க இருக்குது? நம்முடைய ஆவிக்குள் இருக்கிறது. மனதின் பிரமாணம் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இருக்குது. பாவ பிரமாணம் எங்க இருக்குது? சரீரத்துல இருக்குது. இப்ப நீங்க ஆவியின் பிரமாணத்தை விட்டுட்டு உங்கள் மனதின் பிரமாணத்தின்படி, நான் இனிமேல் போய் சொல்ல மாட்டேன், நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க வந்து தீர்மானிச்சீங்கன்னா, அதை பார்த்து வெகுண்டு எழும் எது? உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய பாவ பிரமாணம் எலும்பு என்ன செய்யும்? உங்களை அதை செய்ய வைக்கும். ஏனென்றால் உங்கள் மரண உங்கள் மனதின் பிரமாணத்தை விட உங்கள் சரீரத்தில் இருக்கும் பாவ பிரமாணத்திற்கு வல்லமை அதிகம் உண்டு. ஏனென்றால் அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான். உங்களுக்கு சொன்னது புரியுதா?
அப்ப இத மேற்கொள்ளணும்னா நம்ம பலத்தால முடியாது. நமக்கு யாருடைய பலன் வேணும்? தேவனுடைய பலன் வேணும். அந்த பிரமாணம் எங்க இருக்குது? நம்ம ஆவிக்குள்ள இருக்குது. அதுக்கு பேர் என்னது? ஆவியின் பிரமாணம், ஜீவனின் ஆவியின் பிரமாணம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொல்லிடுறாரு? நமக்கு ரெண்டு காரியத்தை சொல்லிட்டாரு. இந்த புதிய பிரமாணத்தின் புதிய ஏற்பாடுப்படி, புதிய உடன்படிக்கையின்படி, நல்லா கவனிங்க. உனக்கு ரெண்டு காரியம் செய்வேன். முதல்ல என்ன செய்வேன்? உன்னுடைய சின் கான்சியஸ்னஸ் எடுத்துரு. உன் பாவங்களை நான் இனிமேல் நினைச்சிருது இல்ல, நினைக்கிறது இல்ல. நம்பர் ஒன். நம்பர் டூ, உன்னை வெற்றியாய் எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தினதோ அதை நீ மேற்கொண்டு வாழ்வதற்கு என் பிரமாணத்தை உன் இருதயத்துல எழுதுவேன். ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்றாரு? எப்ரேயர்ல 8வது அதிகாரத்துல ரொம்ப இது ரொம்ப இன்னும் ரொம்ப இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படிதான் இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அங்க பாருங்க என்ன போட்டிருக்கு, 11வது வசனம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். எல்லாரும் என்னை அறிவார்கள். எத்தனை பேர் தேவனை அறியும்படி விரும்புறீங்க? ஹலோ, எத்தனை பேர் தேவனை அறியும்படி விரும்புறீங்க? அப்ப தேவனை அறிகிற அறிவு உனக்கு தருவேன் புதிய உடன்படிக்கை சொல்லுது. நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த உலகத்துல பிரம்மாண்டமான விலை கொண்டு மதிக்க முடியாததுன்னா தேவன் யார் என்று அறிவது? ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தரை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். இப்ப கர்த்தரை அறிகிற அறிவு தான் நம்ம வாழ்க்கும் முறை என்ன செய்யும் வித்தியாசம் இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேளுங்களேன், கொரோனாவை பார்த்து பயந்துங்களான்னு கேளுங்க. ஏன் நமக்குள்ள என்ன இல்ல? கர்த்தர் யார் என்கிற அறிவுகிற அறிவு இல்ல. கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? கொரோனாவை பார்க்கலாம், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படிதான் சொல்லுவோம். இன்னைக்கு கொரோனாவுக்கு எல்லாரும் இம்யூனிசேஷன் பண்றாங்க. நான் அது சரியா தவிர நான் அதுக்குள்ள போல. ஆனா ஓடி போய் பல ஆவிக்குரிய தலைவர்கள் ஃபர்ஸ்ட் போட்டாங்க அப்படின்னு என்ன சொல்றோம், என்ன சொல்றாங்க? எங்களுக்குள்ள அது இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்குள்ள மரணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் போட்டுக்கிட்டாங்க. ஆனா வேதம் என்ன சொல்றது? ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்மள பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டு மரணத்துக்கு என் மேல அதிகாரம் இல்லை. கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன். மரணத்துக்கு என் மேல அதிகாரம் இல்லை அப்படின்னா சரீரம் மரணம் வராதுன்னு கேட்டீங்கன்னா, சரீரம் மரணம்ன்றது என்னன்றது நம்ம பார்ப்போம். இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். சரீரம் மரணம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? இது நான் சொன்னேன், மண்ணான இந்த சரீரம், பலவீனமான இந்த சரீரம், கனவீனமான இந்த சரீரம், ஜென்ம சரீரம். அந்த ப்ராசஸ் வழியா என்னவா மாறும்? மகிமின் சரீரமா மாறிடும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதனால மரணத்தை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சரீரத்தை விட்டு போறதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கூட நல்ல கவனிங்க, இந்த சரீரத்தை விட்டு நம்ம போறது கூட நம்ம வேலையெல்லாம் முடிக்காம ஒருவரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் கிளீனா நமக்கு வசனங்கள் இருக்குது. பாம்பு கடிச்சிச்சா யார? பவுல செத்தாரா? இல்ல. கப்பர் சேதத்தில் இருந்தாரு, செத்தாரா? இல்ல. கல்லால் அடிச்சு அவரை கொல்ல முயற்சி செஞ்சாங்க, செத்தாரா? இல்ல. ஆனா ஒரு நாள்ல சொல்றாரு, இப்பொழுது எனக்கு தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த காலம் எது என்று தெரிந்து நான் அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் என்னுடைய ஜீவன் என்னை விட்டு வெளியே போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதான் புதிய ஏற்பாடு. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். அதான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டின் மேன்மையை அறியுங்கள். புதிய ஏற்பாட்டின் மேன்மை என்ன? நமக்குள் இப்பொழுது பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்கிறது. ரெண்டு. மூணாவது இப்ப பார்த்தோம், தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு எப்படி வரும்? யோசிச்சு பாருங்க, தேவனை அறிகிற அறிவு எப்படி வரும்? இப்ப உங்கள பல பேர் இருக்கீங்க, உங்க ஃபேமிலி எல்லாம் பத்தி என்னை சொல்ல சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு என்னால சொல்ல முடியும். ஆனா நான் சொல்ற அளவுக்கு இங்க இருக்கிற நீங்க மத்தவங்க எல்லாம் உங்க ஃபேமிலியை பத்தி சொல்ல முடியாது. ஏன்? எப்ப அந்த அறிவு வருது? பழகும் போது, உறவு கொள்ளும் போது. அப்படின்னா என்ன சொல்றாரு, என்னை அறிகிற அறிவு எப்படி வரும்னா, உனக்கும் எனக்கும் நெருக்கமான உறவு வரும்ன்றார் ஆண்டவர். இப்ப புதிய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாடு நமக்கு என்ன வாக்கு பண்ணுதுன்னா, நமக்கு என்ன உறுதி கொடுக்குதுன்னா, மூணு காரியத்தை உறுதி கொடுக்குது. ஒண்ணு, நமக்கு நீதிமான் என்கிற மனநிலையை கொடுக்குது. ரெண்டாவது, பாவத்தை மேற்கொள்ளும் ஆற்றலை நமக்குள் கொடுக்கிறது. மூன்றாவது, நமக்குள்ள அது என்ன கொடுக்குதுன்னா, தேவனோடு நெருங்கி பழகி அவரை அறிகிற அறிவை
இந்த உடன்படிக்கை தருவேன் என்று சொல்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க. அப்ப இதை எதுக்கு நான் இதை பிரசங்கிக்கிறேன்னா, முதல்ல புதிய உடன்படிக்கை நீங்க, நான் நாட் ஜோக்கிங், நீங்க வேணா போய் நீங்க எந்த கிறிஸ்தவங்கட்டினாலும் கேளுங்களேன், எல்லாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், அநேக சொல்ல மாட்டாங்க, அதை உறுதியா சொல்றேன். புதிய உடன்படி நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம், புதிய உடன்படிக்கை. ஆமா, புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைன்னா என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன, சரத்து என்ன, கேளுங்க பிளீஸ், போய் கேளுங்க கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த சத்தியம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய காரியம். நிறைய பேர் தெரியாது, முத தெரியணும், அடுத்தது தெரிஞ்ச பிறகு அதை நமக்கு என்ன செய்யணும், உடமையாக்கி கொள்ளணும். சோ இப்ப நான் எதுக்கு இதை பிரசங்கிக்கிறேன், முத உங்க நீங்க அறியும்படி பிரசங்கிக்கிறேன். எதுக்கு பிரசங்கிக்கிறேன், நீங்க அதை உடமையாக்கி அதில் வாழ வேண்டும். அப்ப இந்த உலகத்துல நீங்கள் நீதிமானுக்குரிய கிரியைகளை செய்து தேவனை அறிந்து தேவனோடு நெருங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு வாக்கு பண்ணுகிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்றேன். சரி, முதல்ல இந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வாக்கு தத்துவத்தை விட வித்தியாசமானது. ஏன்னா பைபிள்ல என்ன இருக்குது, வாக்கு தத்துவம்னு ஒன்று இருக்கு. எத்தனை பேர் காண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறார், சுத்துக்கிறா, வாக்கு தத்துவம் இருக்கு. வாக்கு தத்தம் என்பது வேற, அடுத்தது சத்தியத்தின் கூற்று அப்படின்னு சொல்றோம், ஃபேக்ட்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல ஃபேக்ட்னு சிம்பிளா சொல்றாங்க. அப்படின்னா என்ன ஃபேக்ட், என்னது, கிறிஸ்து எனக்காக செய்து முடித்தவைகள், கிறிஸ்து எனக்காக செய்து முடித்தவைகள், அது என்னது, சத்தியத்தின் கூற்று. ரெண்டாவது, மூணாவது உடன்படிக்கை. இந்த மூணும் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இப்ப வாக்கு தத்துவத்தை பத்தி நீங்க பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை சொல்றேன் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. எபேசியர் ஆறாம் அதிகாரம், எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. சரியா, இந்த இடத்துல என்ன வார்த்தை வருது, கற்பனைன்ற வார்த்தை வருது. இன்னொரு வார்த்தை என்னது, வாக்கு தத்துவன்ற வார்த்தை வருது. ஸோ வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. என்ன கண்டிஷனு, நீ நல்லா இருக்கணும்னா உன் தகப்பனின் தாய் என்ன செய்ய கணம். அப்ப அது செய்யலைனா அந்த வாக்கு தத்துவம் என்ன செய்யாது, நிறைவேறாது. பழையற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்கள், நீங்க உபாகம் 28 அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, இதன்படி நீ செய்வா என்றால் உனக்கு இந்த ஆசீர்வாதம், இதன்படி செய்யலைனா உனக்கு இந்த சாபம். பழையற்பாடை பத்தி சொல்றேன், புதிய ஏற்பாட்டை பத்தி சொல்லல. அப்ப வாக்கு தத்துவம் என்பது அதோட என்ன சேர்ந்திருக்குது, ஒரு நிபந்தனை சேர்ந்திருக்குது. ஆனா உடன்படிக்கையில நிபந்தனை கிடையாது, கவனிங்க பிளீஸ், இது நல்லா தெரிஞ்சுக்கணும். உடன்படிக்கையில நிபந்தனை கிடையாது, வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா நீங்க நிபந்தனையை நிறைவேற்றணும். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, வாக்கு தத்துவம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் உடன்படிக்கையோடும் தேவன் சேர்த்து வச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், உடன்படிக்கை ஒன்ன நான் பின்பற்றினா வாக்கு தத்துவமும் எனக்கு சொந்தமாயிடும். உங்களுக்கு சொல்றது புரியுதா. அடுத்தது உண்மையின் கூற்று, சத்தியத்தின் கூற்று அப்படின்னு சொல்லக்கூடியது, அது என்னன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு தேவன் செஞ்சு வச்சிருக்கிறது. என்னெல்லாம் தேவன் செஞ்சு வச்சிருக்கிறார், கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவன் நமக்காக என்ன செஞ்சு வச்சாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, பாவ மன்னிப்பு அவரு நமக்கு கிறிஸ்துக்குள்ள செஞ்சு முடிச்சிட்டாரா, நம்ம போய் இப்ப திரும்பி சிலுவையில் அறையப்படணுமா, இல்ல நம்ம செயல்படணுமா, இல்ல நம்ம கிரியை செய்யணுமா, இல்ல யாருடைய கிரியின் மேல நம்பிக்கை வைக்கணும், இயேசுனுடைய கிரியின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அந்த கிரியின் மூலமாக இயேசு நமக்காக செஞ்சு முடிச்சத நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது என்னது, வாக்கு தத்துவம் இல்ல, உண்மையின் கூற்று, சத்தியத்தின் கூற்று. ரெண்டாவது, மூன்றாவது என்னது, உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைன்றது லீகல் டாக்குமெண்ட் என்னது, யாரை உடன்படிக்கைக்குள்ள நுழைகிறாங்களோ சட்டத்தின்படி அவர்கள் நிறைவேற்றியே தீர வேண்டும், உடன்படிக்கை மீறவே முடியாது. அப்ப இந்த உடன்படிக்கையில ஈடுபட்டிருக்கிறவர் யாரு, தேவன். உடன்படிக்கை பண்ணவர் யாரு, தேவன். அப்ப நல்ல கவனிங்க, தேவன் அவர் சட்டத்தின்படி செய்யக்கூடிய நீதி உள்ளவர். எத்தனை பேர் நீதி உள்ளவர் சொல்றீங்க, அவர் நீதி உள்ளவர் மட்டுமா, அவர் உண்மை உள்ளவருமா, உண்மை உள்ளவர். அப்ப என்ன அர்த்தம், உடன்படிக்கையில தேவன் எதை சொல்லிட்டாரோ அது நடக்குமா நடக்காதா, நோ, அந்த எண்ணமே தேவையில்ல, நடந்தே தீரும். தேவன் அதற்கு கட்டுப்பட்டவர், தேவன் அதுக்குள்ள தன்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, ரொம்ப சிம்பிள்,
தேவன்கிட்ட போயிட்டு ஆண்டவரே இந்த இப்படி உடன்படிக்கை பண்ணிக்கீங்க, இந்த உடன்படிக்கையின்படி எனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. நீ இப்ப இதை செஞ்சுட்டு வா, அதை செஞ்சுட்டு வா, அப்பதான் நான் உன்னை நிறைவேற்றுவேன் அப்படின்லாம் அவர் சொல்ல முடியாது. சொன்னதை அவர் நிறைவேற்றி தீரணும், ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா? அப்ப இப்ப என்ன செய்யணும்? நீங்க தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆண்டவரே நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, பிரமாணத்தை இருதயத்தில் எழுதி அதன்படி நடக்க வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து வெளியே போகும்போது நான் இன்னைக்கு தப்பு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இச்சையா பார்க்க அப்படி இதெல்லாம் யோசிக்காதீங்க. சிம்பிளா உங்க பிரமாணத்தை என் இருதயத்துல எழுதியிருக்கீங்க. இந்த பிரமாணம் எனக்குள் இருக்க பிரமாணத்தின்படி என்னை உடன்படிக்கையின்படி இயேசுவின் நாமத்தினாலே என்னை வாழ வைப்பீராக. அவ்வளவுதான், அவ்வளவுதான். உம்முடைய பிரமாணத்தின்படி அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தேவனுடையது. தேவன் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். அந்த அவர் அதை அந்த அந்த உடன்படிக்கை உங்களுக்கு நிறைவேற்றலைன்னா அவர் பொய்யரா மாறிடுவார், அவர் அநீதி உள்ளவரா மாறிடுவார். எனவே நியாயப்பிரம் அந்த இந்த பிரமாணம் என்பது, உடன்படிக்கை என்பது சட்டத்துக்கு உட்பட்டது. அதுக்கு நிறைய பைபிள் இருந்து நான் உதாரணத்துக்கு காமிக்க முடியும். அடுத்தது என்ன சொல்லணும் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே நேற்றை விட இன்னைக்கு நான் அதிகமாக உங்களை அறியணும், நேற்றை விட இன்னைக்கு என்னுடைய ஐக்கியம் உங்களோட என்ன செய்யணும், அதிகமாக இன்னைக்கு வரணும். உங்களை நான் அறியறதுக்கு அதிகமாக உங்களோட ஐக்கியம் கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு வேணும். உங்க உடன்படிக்கையின்படி எனக்கு அதை தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ரைட். இதெல்லாம் நடக்குமா? இப்படி சொன்னா நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வாங்க எப்படி நடக்கும்ன்றது அதை காமிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம வாசிச்ச 9 வாங்க. 9 10 வசனம், சாரி 16 வசனம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். என்னை கவனிங்க பிளீஸ், இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, என் விளக்கத்தை நல்லா கவனிங்க. புரியலனா சபை முடிஞ்ச பிறகு கூட என்னை கேளுங்க, கவனிங்க. சாசனம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சாசனம். அதுக்கு மேல 15 வசனத்துல உடன்படிக்கை சொல்லுங்க. உடன்படிக்கை ரெண்டு வார்த்தை சொல்லணும், என்னென்ன வார்த்தை? சாசனம், அடுத்து என்னது? உடன்படிக்கை. ரெண்டு வெவ்வேறு வார்த்தை நினைச்சிடாதீங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். சாசனம் சொன்னாலும் சரி, உடன்படிக்கைன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்றுதான். எல்லாரும் கொஞ்சம் எனக்கு புரியுதா, கவனிக்கிறீங்களா பிளீஸ்? சாசனம் என்று சொன்னாலும் உடன்படிக்கை என்று சொன்னாலும் ரெண்டும் ஒன்றுதான். அது வாய் திறந்து சொல்லுங்க, சாசனமும் உடன்படிக்கையும் ஒண்ணுதான் சொல்லுங்க. சாசனமும் உடன்படிக்கையும் ஒண்ணு, ரைட். இப்ப இந்த இடத்துல ரெண்டு சொல்றாரு பாருங்க. சாசனத்தை என்ன சொல்ற பாருங்க, மரண சாசனம், அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணம் உண்டாக வேண்டும். எப்படினில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். கவனிங்க, ரெண்டு காரியத்தை நான் விளக்குறேன். இப்ப நான் எதை கவனிங்க பிளீஸ், நான் வந்து ஒருத்தரோட உடன்படிக்கை பண்றேன், நான் உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னா நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடன்படிக்கை யாரும் நிறைவேற்ற முடியாது. உடன்படிக்கை, உடன்படிக்கையும் சாசனம் ஒண்ணு, நல்லா கவனிங்க, உடன்படிக்கையும் சாசனம் ஒண்ணு. உடன்படிக்கை உயிரோடு இருக்கும் போதுதான் அது நிறைவேறும். சாசனம் என்று சொல்லக்கூடியது உடன்படிக்கை ஒன்னா இருந்தாலும் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இப்ப நானு ஒரு உயில் எழுதிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் சொத்தை யாருக்கு சொந்தம்னு எழுதிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் உயிரோடு இருக்கும் போது யார் பேருக்கு அந்த உயிர் எழுதி வச்சோன்னா அவங்க அதை வந்து என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. நான் செத்தா பிறகுதான் அந்த உயில் படி அவங்களுக்கு அந்த சொத்து என்ன செய்யும், சொந்தமாக மாறும். அப்ப ரெண்டு, ரைட். எனக்கு கவனிங்க, உடன்படிக்கை பண்ணினது யாரு? இயேசு கிறிஸ்துவா, பிதாவாகிய தேவனா? உடன்படிக்கை பண்ணவரு பிதாவாகிய தேவன். எங்க பண்ணாரு? எடுத்து வாசித்து பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரத்துக்கு வாங்க. 31 அதிகாரத்துல 33 வசனம், 33 வசனம், 31-33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது. கரெக்டா இருக்குதா? அங்க வாசி பாருங்க, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவருடைய உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலான், அது அப்படியே இருக்குது. அப்ப புதிய இந்த உடன்படிக்கையை எழுதுவேன் அப்படின்னு சொன்னது யாரு? தேவன், பிதாவாகிய தேவன். அது அதுக்கு பிறகு பல நூற்றாண்டுகள் அந்த உடன்படிக்கை மறந்தாச்சு, யாரும் அதை பத்தி பேசல. திடீர்னு ஒரு நாள் இயேசு அதை பத்தி பேசுறார். எப்ப பேசுறாரு? என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கை. அப்ப பிதாவாகிய தேவன் எழுதினாலும்
இயேசு கிறிஸ்து அந்த அந்த புதிய அந்த உடன்படிக்கைய இப்ப ரத்தத்தின் மூலமாக என்னவா மாத்துறாரு? ஒரு சாசனமா மாத்துறாரு, உயிலா மாத்துறாரு, உயிலா மாத்துறாரு. இப்ப உயிலா எழுதிட்டாரு, எழுதின இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? மறிச்சிட்டாரு. மறிச்சிட்டா என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு, எழுதுனா எழுதுனவன் இந்த சாசனத்தை எழுதுனவன் செத்தா பிறகுதான் அந்த சாசனத்துக்கு உயிர் வரும். அப்ப இதே பிதாவாகிய தேவன் எழுதி கொடுத்ததையே சாசனமா இயேசு கிறிஸ்து என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி எப்ப இயேசு சொன்னாரோ அது சாசனம் ஆயிடுச்சு. அவர் மறித்த பிறகு அந்த சாசனம் என்ன செஞ்சிருச்சு? நடைமுறைக்கு வந்துருச்சு. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ரைட். இப்ப என்ன ஆசீர்வாதம்னா, சாசனத்தை பண்ண எழுதுன யாரு? இயேசு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? மறிச்சிட்டாரு. அதனால நம்ம எல்லாரும் எதுக்குள்ள வந்துட்டோம்? புதிய உடன்படிக்கையில வந்துட்டோம். செத்து போய் செத்து போனவரா இருக்கிறார் இயேசு. திரும்பி உயிரோட வந்துட்டாரா? உயிரோட வந்துட்டார். உயிரோட வந்ததுனால திரும்பி அந்த சாசனத்தை அவர் எழுதி கொடுத்து செத்து போனார் இல்லையா, அந்த சாசனம் உயிர் பெற்றுச்சு இல்லையா, அந்த சாசனத்தை நிறைவேற்றும் மத்தியஸ்தராக இப்பொழுது இயேசு இருக்கிறார். உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? எக்ஸிகியூட்டரா இருக்கிறாரு. எழுதினவர் அவர் தான், அதை நிறைவேற்றுகிறவர் அவர் தான். மரணத்தின் மூலமாக அவர் நிறைவேற்றினார் சரியா, உயிர்த்தெழுதின் மூலமாக அதை செயல்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா அந்த சாசனம் என் வாழ்க்கையில நிறைவேறிய தீரும். ஏனென்றால் இயேசு அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால போட்டிருக்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், எக்ஸிகியூட்டர். ஹாலேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? அப்ப இந்த புதிய உடன்படிக்கையில வாழக்கூடிய நம்ம யாருமே இப்படி வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. இந்த வாரத்தோட அடுத்த வாரம் நீங்க வரும்போது தேவனை குறித்து என்ன செஞ்சணும்? அதிகமா அறிஞ்சிருக்கணும். தேவனோடு நெருக்கமான உறவு உங்களுக்கு வரணும். எப்படி வரும்னா, நீங்க இந்த உடன்படிக்கையின்படியே வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி மட்டும் ஜெபிங்க. இந்த உடன்படிக்கையில சொல்லப்பட்டபடி இப்பொழுது உயிரோடு இருக்கிற கர்த்தராகிய இயேசுவே, நீங்க இதை எக்ஸிகியூட்டரா இருக்கீங்க, என் லைஃப்ல இதை எக்ஸிகியூட் பண்ணுங்க, எனக்குள்ள இதை நடப்பீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு கெஞ்ச தேவையில்லை, உரிமையோடு கேட்கலாம். ஏனென்றால் அவர் சட்டத்தின்படி கட்டுப்பட்டவர், அதை நிறைவேற்றி தீர வேண்டும். இது வாக்கு தத்தம் அல்ல, இது உடன்படிக்கை, இது உடன்படிக்கை. அதனால சபையில இன்னைக்கு ஜனங்கள்லாம் எனக்கு ரொம்ப வேதனை இருக்கு. நம்ம சரியா இதை புரியாம இருக்கிறதுனாலதான் இன்னும் தேவனை அறிகிற அறிவு இல்லாதனால வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களை கூட மக்களால் என்ன செய்ய சந்திக்க முடியல. பாவம் தினந்தோறும் பாவம் செஞ்சு அறிக்கை செய்யற ஒரு ஜபம் தான் சபைக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதே ஒழிய, வெற்றியோடு பாவத்திலிருந்து இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர்ன்றதான் உலகத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஒழிய, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர்ங்கிற விருட்சனை பூமிக்குள்ள வரவே இல்லை. ஏன்னா நம்ம புதிய உடன்படிக்கையின்படி வாழ்ந்தாதான் பாவம் என்னை மேற்கொள்ளாது, பாவத்தின் மேல் எனக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை நான் வாழ முடியும். அப்பதான் ஆண்டவர் யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்க முடியும். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு காட்சி சொல்லி குடிக்க முடியும் விரும்புறேன். ஒண்ணு குறைந்த புஸ்தகத்துல 15 அதிகாரத்துக்கு வாங்க. ஒண்ணு குறைந்திய 15 அதிகாரத்துல அங்க பவுல் ஒரு லீகல் லாயர் மாதிரி ஆர்கியூமெண்ட் வைக்கிறார். ரொம்ப அழகா அவர் ஆர்கியூமெண்ட் வைக்கிறார். என்ன ஆர்கியூமெண்ட்னா, ஒண்ணு குறைந்த 15 அதிகாரத்துல 16 வசனம், அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் எல்லாம் நீங்க வாசிக்கலாம், ஆனா இப்ப 16 வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் என்ன இருக்கும்? வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இப்ப உங்களே நீங்க ஒரு சின்ன கேள்வி கேளுங்க, எந்த பாவமாவது உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குதா? நீங்க அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஆண்டவரே, இந்த பாவத்தின் அடிமைத்திலிருந்து என்னை விடுதலையாக்குன்னு சொல்லி உபவாசம் பண்ணி கண்ணீர் சிந்தி அழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அதுக்கு விடுதலை தருவதற்கான பிரமாணத்தை அவர் உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்து விட்டார். நீங்க அதை அறிந்து விசுவாசித்து இதை நீங்க என்ன செய்யணும்? எக்ஸிகியூட்டர் யாரு? கிறிஸ்து. அவர் எழுந்திருக்கார். அதான் இங்க சொல்றது, அவர் எழுந்திருக்காவிட்டால் நீங்க எப்படி இருப்பீங்க? பாவங்களிலே இருப்பீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்குது? ஒவ்வொரு வாரம் பாவம் செஞ்சு பாவம் அறிக்கை செய்கிற கிறிஸ்தவமா இருக்குது. அப்படின்னா அது மூலமா என்ன சொல்றோம்? கிறிஸ்து இன்னும் எழுந்திருக்கலன்னு சொல்றோம். ஆனா கிறிஸ்து எழுந்ததுனால நம்ம பாவ அறிக்கை செய்கிறவளா இருக்க தேவையில்லை, பாவத்தின் மேல் வெற்றி பெற்றவர்களாக வாழ முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்றேன் சரியா. ஆண்டவர் வந்து ஒருவேளை நம்முடைய அவசியவாசத்தினால ஏதாவது ஒரு சில பாவம் செஞ்சா மன்னிக்கிறார், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதல்ல, பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டு வாழ்கிற வாழ்க்கை ஏற்பாடு இல்ல.
புதிய ஏற்பாடு பாவத்தின் மேல் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் அந்த பிரமாணம் நமக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்குள் இருக்கிறது. அந்த பிரமாணத்தினால் எந்த பாவ வல்லமையும் எந்த மனுஷனும் மேற்கொள்ள முடியும். அதனாலதான் இயேசுவை பத்தி வேத சொல்லுது, இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கும் மெய்யான ஒளி இயேசு. அவர் வந்தால் அந்த இடத்துக்குள்ள இருள் இருக்கவே முடியாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. உட்கார்ந்து இருக்கிற நீங்க, உங்களுக்குள்ள இன்னைக்கு பயம் இருக்குதா அப்படின்னா தேவனை குறித்து அறிவு இல்லைன்னு அர்த்தம். என்னையும் சேர்த்து அப்ப பயம் சந்தேகம் வருதா? பிரமாணம் நமக்கு உடன்படிக்கை என்ன சொல்லுது? நான் உன்னை என்னை உன் அறியத்தக்கதான அறிவை உனக்கு தருவேன். எப்படி தருவேன்? என் கூட உனக்கு நெருக்கமான ஐக்கியத்தை தருவேன். இந்த ஐக்கியம் எங்க இருந்துச்சு? முன்னாடி ஏதேன் தோட்டத்துல யாருக்கு இருந்துச்சு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். அது மாதிரி நெருக்கமான ஐக்கியத்தை அதான் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மகிமையை இன்றைக்கு அறிஞ்சு இந்த ஒன்றையும் நாம் என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது. இன்னிலிருந்து இந்த புதிய உடன்படிக்கை இந்த மூணு குறிப்பை மனசுல வச்சு நீங்க இதை சொல்லியிருக்கீங்க. நான் எதுவும் முயற்சி செய்ய மாட்டேன், நான் என்னை உட்படுத்துகிறேன். அதற்கு என்னை இது வேணும்னு நான் சொல்றேன், அதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அது நம்ம வேலை, ஒப்புக் கொடுக்கிறது. ஆனா செய்ய வைக்கிறது யாரு? தேவன். நமக்குள்ளிருந்து செய்ய வைக்கத்தக்கதான ஆற்றலை அளிக்கக்கூடியவராக நமக்குள் இருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளிருந்து ஜீவிக்கிறார். அவர் எனக்குள்ளிருந்து வாழுகிறார், நான் வாழவில்லை, அவர் எனக்குள்ளிருந்து வாழுகிறார். கிறிஸ்து என்ன தெரியுமா? கிறிஸ்து நம்ம மூலமா வாழ்றது. கிறிஸ்தவன் நம்ம கிறிஸ்துவ போல வாழ்றது இல்ல, நான் புரிஞ்சுக்கீங்களா? கிறிஸ்தவன் என்பது நம்ம கிறிஸ்துவ போல வாழ்றது, முயற்சி பண்றது இல்ல. கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்து நம் மூலமாக வாழ்வது, கிறிஸ்து என் மூலமாக வாழ்வது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். மகிமையை நம்பிக்கையாக கிறிஸ்து இயேசு நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறாரு. எனவே இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மகிமையை அறிந்தவர்களாக வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போம்.